ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க மணக்க சுவையான குஸ்கா பிளெயின் பிரியாணி. பிரியாணி பிரியர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான பிரியாணிங்க. வெஜிடேரியன் நல்ல ஒரு தயிர் பச்சடி, வெஜ் கிரேவி, வெஜ் சைடிஸஸோட கம்பைன் பண்ணி சாப்பிடலாம். சும்மா ஒரு தயிர் பச்சடியோடு வச்சாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான்வெஜ் பிரியர்கள் நல்ல ஒரு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, நான்வெஜ் டிஷ்ஷஸோடு இதை கம்பைன் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, நம்ம டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். லஞ்சுக்கு நம்ம குயிக்காக ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பிளெயின் பிரியாணி குஸ்கா நம்ம டக்குன்னு பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு பெரிய டம்ளரில் ஒரு ஃபுல் டம்ளருக்கு ரைஸ் எடுத்துருக்குறாங்க, பாசுமதி ரைஸ். இது 250 கிராம் இருக்கும். இது ஒரு கப்பில் சேர்த்துட்டு நல்ல ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம். அடுத்தது கழுவுன அரிசியில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். அடுத்தது குஸ்காவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 6-7 சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள், ஒரு 10-15 புதினா இலைகள், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்படி அரைச்சி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம குஸ்கா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து விட்டு இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். அது என்னென்னு பார்க்கலாங்க. 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 1 மராத்தி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, இது நல்ல வாசனை கொடுக்கும், சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ பொறுமையாக வதக்கி விடுங்க, நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம இதில் எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்லா வதக்கிடலாங்க. 2-3 நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு சேர்த்துடலாம். இங்கே நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுறலாங்க. தக்காளி ஃபாஸ்ட்டாக மசிஞ்சு வெந்துடும். நல்லா கலந்து விட்டுருவோம். 1-2 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறோம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இங்கே செய்கிறது பிளெயின் பிரியாணி. ஸோ ரொம்ப காரமும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம இங்கே ஜஸ்ட் அந்த ரைஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த வெஜிடபிள்ஸோ நான்வெஜ்ஜோ எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், அதிகம் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இது பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அந்த மசாலா ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எந்த டம்ளரில் ரைஸ் அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ இங்கே 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கணும்.
தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருந்த பாசுமதி ரைஸை சேர்த்துடலாங்க. ரைஸ் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இங்கே நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் தான் சேர்த்துருக்குறோம், ஸோ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை மேலே தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டுடலாம். இப்போ வெயிட் போட்டு விட வேண்டாம், இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அந்த ஸ்டீம் வெண்ட்டு வழியாக ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், ரைஸ் வந்து 50% வெந்துருச்சு, அந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அகைன் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். விசில் வந்தால் ஒரே விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கம கமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல வாசனையாக இருக்குது, ரைஸ் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன், கீழே அடிப்பிடிக்கலை, பர்ஃபெக்டாக வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான குஸ்கா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் இது. நம்ம டக்குன்னு பண்ணிடலாம், ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நல்ல மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க. ஸோ பிரியாணி பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது நல்ல வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு தயிர் பச்சடி வெஜ் கிரேவி இதோட வச்சு சாப்பிடலாம். நான் வெஜிடேரியன்ஸ் நல்ல ஒரு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியோட கம்பைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான குயிக்கான சைடிஷ்னால் எக் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த அருமையான சிம்பிளான குஸ்கா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.